வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். தேஷுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வாங்கின ஷூ வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு போல இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் வந்து போட்டுகிட்டே தான் சுற்றிட்டுருக்கா. இப்போலாம் கழட்டுடின்னு சொன்னால் முடியாது, எங்கே போனாலும் அந்த ஷூ தான். பழைய ஸ்லிப்பர்லாம் எதையுமே எடுத்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அடம் பண்ணிவிட்டு இதே தான் எடுத்து மாட்டிக்கிறது. நான் வந்து இது கொஞ்சம் பெருசாக தான் வாங்கினேன், அப்போ தான் வந்து வச்சு போட்டுக்கலான்ட்டு. கடைசியில் அது வந்து இது தான் ஃபஸ்ட்டு பிப்பா போல இருக்குது. போட்டுகிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள் மேடம். வினய் வந்து இன்றைக்கி நைட்டு ஊர் கிளம்பிடுவான். இதுக்கப்புறம் தேஷுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் சிவன் கோவிலுக்கு போகிறதுக்காக இப்போ கிளம்பியிருக்காங்க. தேஷு வந்து அவங்க கூட நாத்தனார் அவங்க ஹஸ்பண்ட் வினய் போகிறேன்னு கிளம்புனாங்க. அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டா. நான் வந்து சரி வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்க அதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். துணியெல்லாம் வந்து துவச்சி போட்டிருந்தேன். மெயினாக பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸ், அதுக்கப்புறம் அந்த குஷன் கவர்ஸ், அது எல்லாமே துவச்சி போட்டிருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு, எல்லாத்தையும் எடுத்து இப்போ மடித்து வைக்கணும். ஊர்லேருந்து கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்ததுனால எல்லா பெட்ஷீட்ஸுமே வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம். எப்போவுமே எங்களுக்கு தேவையானது மட்டும் வெளியில் வச்சு மற்றது எல்லாத்தையுமே மடித்து ஒரு கவரில் வச்சு லாஃப்டில் வச்சுடுவேன். ஸோ அது மாதிரி இப்போ தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு போகிறேன். துணியெல்லாம் மடித்து வாட்ரூப்பில் அரேஞ்ச் பண்ணணும். பில்லோ கவர்ஸ்லாம் அது எதுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அரேஞ்ச் பண்ணி மடிச்சிட்ருக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் போயிட்டு, கரண்ட் போனதுக்கப்புறம் சரி விளக்கேற்றி வைக்கலான்ட்டு வந்தேன். அப்புறம் தான் சரி டக்குன்னு நம்ம பேட்டரி லைட்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஆன் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிட்டேன். பேட்டரி லைட் மட்டும்தான் இப்போ வீட்டுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு. கரெக்டாக ரெண்டு சின்ன பேட்டரி லைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேட்டரி லைட். நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும்ல கிச்சன் கிட்டே, அந்த இடத்துலேருந்து ஹாலில் ஃபுல்லாக சுற்றி போட்டிருந்தோம்ல அது மட்டும்தான். அதுக்கே வந்து என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இழுத்து இழுத்து பேசாதீங்க, அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்குங்கன்னா. அது வந்து என்னோடய நேச்சர், நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் பேசிகிட்ருக்கேன். அதனால் அதை வந்து மாற்றிக்கவே முடியாது. நான் பேசுகிறத மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. டெய்லி கண்டினியூவாக என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோக்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்ப நான் உங்களுக்காகவே வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதனால் வீடியோ போடுறதுல வந்து டிலே ஆகுது. நான் எப்படி வந்து இழுத்து இழுத்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு இன்னும் புரியலை. எனக்கு அது புரிஞ்சால் தான் நான் ஃபஸ்ட்டு நான் மாற்றிக்க முடியும். கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன் மாற்றிக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் எனக்கு வந்து இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த இடத்துல மட்டும் நிறைய துணிமணி வந்து மடித்து மேலே மேலே அடுக்கி வச்சுருக்கறனால எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் ஏதாவது ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பாப்பாவோட டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ராயர் ஆர்கனைசரில் இப்போ தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நாத்தனார் பையன் வினயோடது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க சொல்லி வந்தவுமே வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்றனால எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சரி நம்ம வந்து பாப்பாவோட டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் எடுத்து அடிக்கலான்னு கையோட டக்குன்னு அந்த இடத்து அடிக்கிட்டு கொஞ்சம் அந்த வாட்ரூப்பில் ரீஅரேஞ்ச் பண்ணி டக்குன்னு வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே மடிச்சிருந்தது தானே, அங்கங்கே எடுத்து ஸ்பேஸ் மட்டும் மாற்றி வச்சு பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு வச்சுட்டேன். இன்னும் ஒரு ஷெல்ஃப் மட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதை அரேஞ்ச் பண்ணணும். கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ ஊருக்கு போகிறதுக்காக எல்லாம் கிளம்பி உட்காந்துட்ருக்காங்க. தேஷுக்கு தான் செம்ம ஃபீலிங் வினை ஊருக்கு கிளம்புறதுல. நானும் வரேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கேட்டு பார்த்தா அதுக்கப்புறம் வரல, போங்க நான் பொங்கலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அங்கே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் உட்காந்துருக்காங்க. வந்து எங்கள் மாமியாரோட தங்கச்சி பையன், என்னோடய கொழுந்தனார். வினையும் நாத்தனார் மட்டும் தான் ஊருக்கு போகிறாங்க. நாத்தனார் ஹஸ்பண்ட் வந்து இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் போகிறதுனால தனியாக போக வேணாம்னு சொல்லிட்டு அழைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. வினய் வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதான் வந்து அவங்க மாமா கிட்டே காட்டி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தோம். அந்த டைம் தான் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இந்த ட்ரெஸ் வந்து திருப்பூரில் நம்ம ஃப்ரெண்ட் உமா இருக்காங்களா அவங்கக்கிட்டேருந்து வாட்ஸ்அப் மூலியமாக நான் வாங்கினது. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டின்னருக்கு வந்து இன்றைக்கி கோதுமை தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். எப்போவும் ஒரே மாதிரி ப்ளைனாக கோதுமை தோசையே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா போர் அடிச்சிடும். அதனால் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா அது கூட ஆளுக்கு ஒரு தோசை வந்து கோதுமை முட்டை தோசையும் வந்து ஊற்ற போகிறேன். கோதுமை முட்டை தோசை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக டக்குன்னு காட்டிடுறேன். ஒரு 3 கரண்டி கோதுமை மாவு வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். நிறையா இருக்கிற மாதிரி கரண்டியில் எடுத்து ஆட் பண்ணேன். அது கூட 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட போகிறேன். எதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து அங்கங்கே கெட்டிக்கிட்டே தங்காமல் இருக்கும். அதே மாதிரி முட்டை நல்லா பீட் ஆகுறப்ப அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்காக தான் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து தனியாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அதெல்லாம் நறுக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். அது எல்லாத்தையுமே வந்து தோலில் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வெஜிடபிள் சாப்பரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து இப்போ இதில் போட்டு சாப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான். இந்த வெஜிடபிள் சாப்பர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிமார்ட்லேருந்து வாங்கினது. இப்போ வரைக்கும் அதோட எலாஸ்டிக் அந்த பேண்ட் வந்து அறவே இல்லை. நல்லா வந்து அதோடய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசையாக ஊற்றி எடுத்துட வேண்டியதான். இந்த தோசைக்கு வந்து சட்னி எதுவுமே தேவையே இல்லை. வேணும் அப்படின்னா தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பிளெயின் கோதுமை தோசை செஞ்சேன்ல, அதனால் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். கோதுமை முட்டை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். அம்மா தூக்குவாங்க, அம்மா தூக்குவாங்க. பாய் வினய், பாய் சொல்லுங்க. பாய். மாமி என்ன மாமிக்கு வச்சிருக்கீங்க? மாமியை மட்டும் விட்டுட்டு போறீங்க? மாமி வரவா? மாமி மட்டும்தான் இருக்க, என்னை விட்டுட்டு போறீங்க, போங்க. பாய் டாச்சலாம். ஆ பாய் பாய். வினய் வந்து ஊருக்கு கிளம்புனது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து எப்போவுமே மாமி மாமின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான். மாமா மாமி இந்த வேர்டு வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தது இந்த ஒரு 15 நாளாக. இப்போ அவன் இல்லாமல் வீடே ரொம்ப சைலண்டான மாதிரி இருக்குது. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். எப்போவுமே நைட் டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு படுத்துட்டா காலையில் இருந்து வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வில் வந்து ஈவினிங் காய்ச்சின பால் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் எப்போவுமே கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஹாட் வாட்டர் வந்து போட்டு தான் குடிக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் வந்து ஹாட் வாட்டருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த நாள் வந்து எனக்கு முடிஞ்சது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.